எனக்கும் என் புருஷனுக்கும் டீ போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? கொஞ்சம் இருங்க, நீ போட்டு தர. இத கொடுத்துட்டு போ. என்னையே வா கிண்டல் பண்ண. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. நான் அண்ணனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன், இது உங்களுக்கு. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முதல்ல கேட்வாக் எப்படி நடக்கணும்னு சொல்லி தர. எங்க நீங்க ஃபர்ஸ்ட் நடந்து காட்டுங்க பார்க்கலாம். ஓகே. இது சாதாரணமா வீட்ல இருக்கப்ப நடக்கிறது. கேட்வாக்னா வேற மாதிரி நடக்கணும். ஓ, வேற மாதிரியா? இப்ப நான் நடந்து காட்டுறேன் பாருங்க. நடக்கிறப்ப இப்படி இடுப்புல கை வச்சுக்கிட்டு, ஃபேஸ்ல கொஞ்சம் ஸ்மைலோட, இப்படிதான் நடக்கணும். நீங்க நடங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட். இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாக் பண்ணலாமா? கம். ஃபர்ஸ்ட் இடுப்புல ஒரு கை வச்சுக்கோங்க, இன்னொரு கையை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்சர்வ் பண்ணுங்க, நான் எப்படி நடக்கறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இப்படி ஒரு போஸ் கொடுக்கணும், இந்த பக்கம் திரும்பி இன்னொரு போஸ் கொடுக்கணும். ஓகே. சர்க்கஸ்ல ரெண்டு கால்ல குதிரைக்கு நடந்து கட்டுமே, அந்த மாதிரி இந்த கழுதைக்கு நடந்துட்டு இருக்க. அடி பாவி அச்சு, இந்த மோனா கூட சேர்ந்து கடைசியில நீயும் சர்க்கஸ்ல சேர போறியா? இப்போ நான் உங்களுக்கு எப்படி போஸ் கொடுக்கறதுன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச போஸ் எல்லாம் கொடுங்க. நம்பர் ஒன், நான் இதோ வரேன். நம்பர் டூ, தானா தானா தானா. ஐயா, நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, நானும் உங்களை மாதிரி வாக் பண்ண ட்ரை பண்ண. ஐயோ, புடிச்சுக்கிச்சு. உங்க யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? இது கேட்வாக். கேட்வாக்கா? நடந்து பழகிட்டு இருக்கோம். அப்படி சொல்லாத அச்சு, அப்படி சொன்னா நடத்த சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க உங்களா. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன ஆச்சுனா இது இப்படியா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? உங்களுக்கா காபி எல்லாம் போட்டுக்கணும். என்ன போய் நீங்க முதல்ல இங்க இருந்து போறீங்களா? அர்ச்சனா மாதிரி நீங்களும் அழகா கோவப்படுறீங்க. என்ன அர்ச்சனா இது? உங்க வீட்ல யாராவது உங்க ரிஹர்சல் அப்ப டீ ஊத்திக்கிட்டே இருக்காங்க? நல்லதானே பண்றேன், டயர்டா இருப்பீங்க, இந்தாங்க டீ குடிங்க. இந்த டீயை குடிக்கிறீங்க? இதெல்லாம் குடிச்சீங்கன்னா அப்புறம் காம்படிஷன்ல கடைசி இடத்த கூட பிடிக்க முடியாது. இனிமே நான் சொல்ற டீயை தான் நீங்க குடிக்கணும். ரூபீஸ் 500. ஒரு டீ 500? எஸ். தலையில இடி உள்ள ஒரு டீ 500? நீ எல்லாம் விளங்காம போயிருவ. அர்ச்சனா, நம்ம இமீடியட்டா ஒரு கேட்வாக் ஷூ வாங்கணும், அப்படியே ஒரு மினி ஷார்ட்ஸ். அச்சு, நீ ஷார்ட்ஸ் போட போறியா? ஏ இல்ல, முத முதல்ல நான் உன்னை ஷார்ட்ஸ்ல பார்க்க போறேன், எனக்கு ஆசையா இருக்கு. வாய மூடிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புறீங்களா? இங்க பாருங்க அர்ச்சனா, நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான், அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். இப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகே மோனா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், உங்க ஃபேஸ பல பல நாக்குறதுக்கு சில பேஸ்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு மேல பல பண்ணா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வாய மூடுறீங்களா? பேஸ்ட் ரெடி பண்ணணும் அவ்வளவுதானே? உடனே ரெடி பண்ணிடலாம். நோ அர்ச்சனா, அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, நம்ம உட்காந்துல பண்ணிட்டு இருக்க முடியாது. வேற யாராவது ஹெல்ப் பண்ணணும். வேற யாராவதுனா வீட்ல வேலைக்காரங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் ஓகே. வேலைக்காரி தானே? அதான் நம்ம வீட்ல இருக்காளே, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அந்த செம்பாவ சொல்றீங்களா? அவ தான் நம்ம என்ன சொன்னாலும் செய்வா. ரொம்ப திமிர் பிடிச்சவள தெரியறாளே, அவ கூட பரவாயில்ல. அவ கூட வந்தாலே உங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி, அவ ரொம்ப திமிரா பேசுறா.
இவளுக்கு வேலை வச்சா அவ சும்மா இருக்க மாட்டாளே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா செம்பாவை விட நல்ல வேலைக்காரியே இந்த உலகத்துல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. துணியை நல்லா வாஷ் பண்ணிட்டியா? நினைக்கிறார்ச்சு என்ன பண்றது அர்ச்சனா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சாரி குடுக்காத அப்பவே சொன்ன. என்ன எல்லாரும் பேய் எரிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? என்னாச்சு அக்கா? இந்த சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு ஒத்துக்கிறேன், அதுக்காக கையிலேயே வச்சு சுத்திட்டு இருப்பீங்களா? சாதிச்சிட்டல அப்படி அவ நினைச்ச நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு என் ட்ரெஸ் வரணும், இல்ல 10,000 ரூபாய் வரணும். நீங்க பாருங்க அர்ச்சனா, நீங்க எனக்கு இதை வாங்கி தரலன்னா அப்புறம் நான் உங்களுக்கு க்ரூம் பண்ண மாட்டேன். ஐயோ ப்ளீஸ் மோனா, அப்படி இல்ல சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க சொன்னதை செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏய் செம்பா, மரியாதையா 10,000 ரூபாய் கொண்டு வந்து மோனா கிட்ட கொடு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க அண்ணி போவேன்? அந்த அறிவு இருக்கிறவ எதுக்கு துணியை கேட்கணும்? எப்பவுமே சொல்லிட்டு இருக்குமே அந்த கேள்வி, அதுக்கிட்ட போய் கேளு. இங்க பார், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. எங்களுக்கு பணம் வேணும். ஆமாமா, பணம் வேணும். பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதுவும் 10,000. ஏற்கனவே சின்னையா இவங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு என்ன திட்டிட்டு இருக்காரு. இவங்களுக்கு வேலை செஞ்சதுனாலதான் டீ கொட்டுச்சுன்னு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏய் ஒன்னதான், என்ன செல மாதிரி நின்னுகிட்டு இருக்க அண்ணி? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அண்ணி. அப்போ நாளைக்கு கொடுத்துருவியா? அவ எப்படி அவ்வளவு பணம் கொடுப்பா? அப்ப நீங்க கொடுங்க. இல்ல சும்மா, நாளை காலையில இவ 10,000 உனக்கு செட்டில் பண்ணிடுவா. இங்க பார் செம்பா, நீ எப்படியாவது எனக்கு பணம் வாங்கி கொடுக்கற, இல்ல அத்த மாமா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். போ போ போ. என்ன பண்ணுவேன்?
ஒரே நாளுக்குள்ள நான் எப்படி ரெடி பண்ண போறேன்? ரெடி பண்ணிதான் ஆகணும். நான் துணிதான் கேட்டேன், செம்ப கந்தலைட்டா வேணும், நல்லா வேணும். இவ்வளவுதானே இந்த கார்த்திக் என் தம்பி சஞ்சய் அடி அடி நடிச்சோம். என் சஞ்சய் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் ரெண்டை திருப்பி கொடுப்பேன், ரெண்டு பேருக்கும் கொடுப்பேன். 10,000 ரூபாய் சும்மாவா? அதை புரட்டுறதுக்குள்ள செம்பா படுற கஷ்டத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த புடவையை 10,000 ரூபான்னு சொன்னா எல்லாருமே நம்புதுங்க. இந்த மாதிரி லூசுங்க இருக்க வீட்டுல நமக்கு ஜாலிதான். இன்னும் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து சொல்லிருக்கலாமோ? எங்க போயிட போதுங்க, போறதுக்குள்ள அடிச்சு லாபத்தை பாத்துற வேண்டியதுதான். ஐயோ கடவுளே, நினைச்சாலே பயமா இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு நான் எங்க போவேன்? வசந்தரா ஆண்டி கிட்டே இப்ப அவ்வளவு பணம் கேட்க முடியாது. உடனடியா அவ்வளவு பணத்தை எப்படி புரட்ட முடியும்? சிம்பா உக்கார், என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். ஒரே பக்கத்தை. ஓ, இப்ப அந்த பக்கத்தை படிச்சிட்ட? சரி, கிச்சன்ல எத்தனை கிலோ புளி இருக்க? சின்னையா சொல்லு, எத்தனை கிலோ புளி இருக்க? 2 மாசத்துக்கு வரும் சின்னையா. மிளகாத்தூள் அது இன்னும் 2 நாளைக்குதான் வரும். கேசரி பவுடர் அது சுத்தமா தீந்து போச்சு, வாங்கணும். இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க. ஆனா சிலபஸ் கிச்சன்ல இருக்கிறது தீந்து போனா இந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா உன் மண்டை காலியா இருந்தா அத நீதான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். சமைக்கிறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உனக்கு படிக்கிறதுல இல்ல. நினைப்பு பூரா கிச்சன்லயே இருந்தா படிப்பு இப்படி மனசுல நிக்கும். நீ படிக்கிற ஈக்குவேஷன்ல நீயே மசாலாவை கரைச்சி ஊத்திக்கிற. நல்ல மார்க்ஸ் எடுத்தா தான மேல மேல படிக்க முடியும். சின்னையா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? இவ்ளோ தூரம் சொல்லியும் உன் மனசு கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேங்குதுல்ல? அது வந்து நான் இப்போ உன் சப்ஜெக்ட்ல நீ படிச்சதுல இருந்து கேள்வி கேட்க போறேன். விடு சின்னையா, அதுல இன்னும் உன்னால ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியல. என்னாச்சு செம்பா, படிப்பு மேல உனக்கு இருந்த அக்கறை ஆர்வம் எல்லாமே போச்சா? என்ன சின்னையா, நான் படிக்கிறேன். அப்புறம் ஏன் இப்படி? சின்னையா, நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கேன். அத உங்ககிட்ட சொன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. 10,000 கொடுத்து நீங்க என்ன காப்பாத்திடுவீங்க. ஆனா வேலைக்காரியா மட்டும் இருக்கிறத நானே முடிவெடுத்துட்டேன். எந்த உரிமையில நான் உங்ககிட்ட கேட்க முடியும்? சிம்பா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? சின்னையா, இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் வீட்ல நிறைய வேலை இருந்துச்சு. வேலைன்னு எதை சொல்ற? அன்னைக்கு பேஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கறது, ஜூஸ் போட்டு கொடுக்கறதா? இல்ல சின்னையா, நாளைக்கு நான் கண்டிப்பா படிச்சிடுறேன். எந்த ஒரு விஷயத்தை நாளைக்குன்னு சொன்னா அது இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்க, கொஞ்சம் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண. உண்மையிலேயே டைம் இல்லதான் சின்னையா? நாளைக்கு மதியத்துக்குள்ள எப்படி 10,000 ரெடி பண்ண போறேன்னு தெரியல. அந்த கடவுள் தான் காப்பாத்தணும்.
ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. உங்க அர்ச்சனா அன்னைக்கு ஜூஸ் குடுத்துட்டு வந்துட்டேன், வாய திறந்து சிரிச்சா என்ன, முத்தா குட்டிடும். ஒரு மணி நேரத்துல உங்க அண்ணிக்கு கேரட் ஜூஸ் வேணுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா, யானைக்கு கோவணம் கட்டின மாதிரி. யார் இந்த போட்டியில எல்லாம் கலந்துக்க சொன்னா? என்னமோ, போ இருக்கப்பட்ட மகராசி, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எங்கள மாதிரியா? என்ன நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க, அமைதியா இருக்க? செம்பா, பால் பொங்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு வேற எதை யோசிச்சுட்டு இருக்க? சாந்தி அக்கா, என்னமா ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இல்லையே, காலையில இருந்து நானும் பாக்குறேன், உன் முகமே சரியில்லையே. இல்லக்கா, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் கவனிக்க மறந்துட்டேன். நீ மறந்துட்டேன்னு சொன்னதும் எனக்கும் ஞாபகம் வருது. என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்ல, நம்ம பக்கத்து வீட்ல இருந்தால ராணி அவ கைய எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளை போய் பாத்துட்டு வரணும். ஐயோ, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சீக்கிரமா போய் பாத்துட்டு வந்துடலாம்னு பார்த்தேன். என்னாச்சுக்கா உங்களுக்கு? முன்னாடி எல்லாம் புருஷங்க தான் தாலி அறுத்தாங்க, இப்ப போறவன் வரவெல்லாம் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கான். ராணி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா, எவனோ பைக்ல வந்தவன் அவ செயின் அறுத்துட்டு போயிருக்கான். வச்சிருந்ததே 3 சவரம் செயின் தான், அதுவும் போச்சேன்னு சொல்லி அவ பிளேடு எடுத்து கை அறுத்து சாக பாத்திருக்கா. என்னக்கா இது, இதுக்கு போய் சாவாங்களா? இத்தனை வருஷத்துல மொத்த சம்பாத்தியம், பவுன் என்ன விலை விக்குது தெரியுமா? 24,000 25,000 விக்கிதான். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி இல்ல? அப்படின்னா எனக்கு 10,000 போதுமே. செம்பா, என்னாச்சு உனக்கு? உடம்புக்கு முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அக்கா, சாயந்தரம் நீங்க சீக்கிரம் போகணும்ல. பரவாயில்லம்மா. அக்கா, நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் பாத்துக்கிறீங்களா? நான் வெளியே போயிட்டு உடனே வந்துடுறேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லக்கா, யாராவது கேட்டாங்கன்னா நான் பக்கத்துல தான் போயிருக்கேன் சொல்லி சமாளிச்சிருங்க. நீ போ செம்பா, யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்போ வந்துடுறேன்க்கா. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. நீங்க தானே சொன்னீங்க அந்த டிரெஸ் எனக்கு சூப்பரா இருக்கும்னு? அப்புறம் என்ன, அந்த டிரெஸ்ஸையே நான் போட்டுக்கிறேன். இல்ல இல்ல, மத்தவங்களை விட நான் டிஃபரெண்டா தெரிய வேண்டாமா? எல்லாரும் போடுற காஸ்டியூமே நானும் போட்டா அப்புறம் அர்ச்சனாங்கிறதுக்கு என்ன வேல்யூ? கரெக்ட் கரெக்ட், நீங்க பேசுங்கக்கா. அத பத்தியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, பணம் எல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. பணத்தை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், அதுக்கு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன். கண்டிப்பா. சரி, நீங்க ட்ரெஸ் மட்டும் மறக்காம கொண்டு வாங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாய். அக்கா, என்னக்கா இது, இப்படியே நீங்க வாய கொடுத்து மாட்டிப்பீங்க? ஏய், என்ன சொல்ற? ட்ரெஸ் எடுத்துருவான்னு நீங்க ஜம்பமா சொல்லிட்டீங்க, அவனும் கையோட எடுத்துட்டு வந்துட்டா பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? எங்கிட்ட எல்லாம் சல்லி பைசா கிடையாதுப்பா. செம்பா கிட்ட கேக்கலானா, அவளும் இத பத்தி கார்த்திக்கு தெரிய வேணும்னு சொல்றா. எனக்கு என்னமோ அந்த செம்ப மேல சுத்தமா நம்பிக்கை இல்லக்கா. இவ்ளோ பணத்துக்கு அவ எங்க போவா? சும்மா இல்லக்கா, 10,000. அவளை பணத்தை செம்பா எப்படி ரெடி பண்ணுவா? இவ பணம் கொடுக்கலனா அந்த பொம்பளை எப்படி டிரெஸ் கொடுப்பா? அவ டிரெஸ் கொடுக்கலனா நீ எப்படி அந்த டிரெஸ் போட முடியும்? அந்த டிரெஸ் கிடைக்கலனா காம்படிஷன்ல எப்படி ஜெயிக்க முடியும்? அக்கா, இப்ப டைம் வேற இல்ல,
அதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? இந்த செம்பா என்னடானா உங்களை ரொம்பதான் படுத்துறா. ஏய், செம்பா பணத்தை கொண்டு வருவா. நான் சொல்லிருக்கேன்ல, அவ கண்டிப்பா கொண்டு வருவா. என்ன மட்டும் அவன் ஏமாத்தலாம் நினைச்சான்னு வச்சுக்கோய. அவ தலையில ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு விஷயத்தை அவளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. வாங்குமா? என்கிட்ட ஒரு செயின் இருக்கு, அதை அடமானமா வாங்கிட்டு பணம் தருவீங்களா? செயினே காட்டுமா?